எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் வந்து டெக்னீஷியன் பி ஃபிட்டர் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஆன்சர் கீயை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஃபிட்டருக்கு மட்டும் கிடையாது, ஃபிட்டர் டர்னர் மெஷினிஸ்ட் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் வந்து எழுதுனீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் கீ வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் வந்து அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அந்த வெப்சைட் அந்த லிங்க்குள்ளே உள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் என்ன எழுதுனீங்களோ எக்ஸாமில் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் வந்து எது கரெக்டு எது ராங்குங்கிறத பார்த்துக்கலாம். இன்கேஸ் எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா அதிலே வந்து அப்ஜெக்ஷன் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் ராங்காக இருந்துச்சுன்னா வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு மார்க் கொடுத்துருவாங்க, இல்லைனா கொஸ்டின் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14/7/2021. ஸ்லாட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4:30 to 6:30 வரைக்கும் நடந்த எக்ஸாமு. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பி ஃபிட்டர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கிரேன் ஹூக்ஸ் ஆர் ஜென்ரலி மேட் ஆஃப். கிரேனோட ஹூக் வந்து என்ன மெட்டீரியலில் வந்து செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து ஹை கார்பன் ஸ்டீலு, ஆப்ஷன் பி வந்து ராட் அயன், ஆப்ஷன் சி வந்து கேஸ்ட் ஸ்டீலு, ஆப்ஷன் டி வந்து கேஸ்ட் அயன். ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராட் அயன் தேனிரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் வந்து செய்வாங்க. ஓகேங்களா? இது வந்து கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ராட் அயன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2, இனியா ட்ரில் பிட் தி ஆங்கில் ஆஃப் தி ஃப்ளூட் இஸ் நவுனஸ். ஓகேங்களா? இனியா ட்ரில் பிட் தி ஆங்கில் ஆஃப் த ஃப்ளூட் இஸ் நவுனஸ். ட்ரில் பிட்டில் ஆங்கில் ஆஃப் ஃப்ளூட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏல வந்து ரேக் ஆங்கிள், ஆப்ஷன் பி வந்து பாயிண்ட் ஆங்கிள், ஆப்ஷன் சி வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள், ஆப்ஷன் டி வந்து லிப் ஆங்கிள். ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹெலிக்ஸ் ஆங்கிள். ஓகேங்களா? ஹெலிக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க அதை. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 3, இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஃபார்முலா இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ஹைட் ஆஃப் லிக்யூட் காலம் ஆஃப் ஏ சிலிண்ட்ரிக்கல் வெசல் ஹேவிங் இன்னர் டயமீட்டர் டி அண்டு லிக்யூட் வால்யூம் வி. ஓகேங்களா? இது வந்து ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா என்ன கரெக்டான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஹச் ஈக்குவல் டு 4V/d²/t²/, இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 4, செலக்ட் த டேப்பர் ஆஃப் எ ஸ்டாண்டர்டு டேப்பர் பின். ஸ்டாண்டர்ட் டேப்பர் பின் வந்து டேப்பர் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1:10, ஆப்ஷன் பி வந்து 1:20, ஆப்ஷன் சி வந்து 1:40, ஆப்ஷன் டி வந்து 1:50. ஓகேங்களா? இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி, செலக்ட் த டேப்பர் ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் டேப்பர் பின். ஸ்டாண்டர்ட் டேப்பர் பின் வந்து 1:20 அப்படின்னு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து 1:50 தான் வந்து ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து 1:20 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் தி ஃபாலோயிங், செலக்ட் தி காமன்லி யூஸ்டு டூல் ஃபார் ஏ லேயிங் அவுட் லார்ஜ் சர்க்கிள். ஓகேங்களா? பெரிய சர்க்கிள் வரைகிறதுக்கு வந்து என்ன வந்து டூல் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவைடர் கொடுத்துருக்காங்க, ஹெர்மோபோட்ரைட் காலிஃபர் கொடுத்துருக்காங்க, டெராமல் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரைபர் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா டெராமல், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் த்ரெட் வேரியஸ் ஃப்ரம் டைப் டு டைப் ஃப்ரம் தி ஃபாலோயிங் சூஸ் அன் எ த்ரெட் வித் மேக்ஸிமம் டெப்த். எந்த த்ரெட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து டெப்த் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா ஸ்கொயர் த்ரெட்டு, அக்மி த்ரெட்டு, வார்ம் த்ரெட்டு, பட்டர்ஸ் த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வார்ம் த்ரெட்டில் வந்து டெப்த் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 36²-24². ஓகேங்களா? இதுக்கு வந்து இந்த கால்குலேஷனுக்கு வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 720. ஓகேங்களா? 720. கொஸ்டின் நம்பர் 8, கால்குலேட் த ஏரியா ஆஃப் ஏ பைப் ஆஃப் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்யூட் இன் ஏ 60 L/min அண்ட் த ஃப்ளோ வெலாசிட்டி இஸ் 10 cm/s. ஓகேங்களா? இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 100 cm². ஓகேங்களா? 100 cm². நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஏ ஆஃப் த மெஷர்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அமாங்ஸ் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இன்வெர்ஷனி ப்ரப்போர்ஷனல் டு ப்ரிசிஷன்.
ப்ரிசிஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது, இஃப் ஏ பவர் எம் ப்ராக்கெட்டில் எம் ஈக்குவல் டு ஏஎம்என். ஓகேங்களா. இந்த இதில் வந்து ஒரு கால்குலேஷன், இது கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 64 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் தி டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபிக்கல் உட்டன் பிளாக் வித் சைடு 60 mm. ஓகேங்களா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 2.16 m². 2.16 m². ஓகேங்களா. வாட் இஸ் தி மொமெண்டம் ஆஃப் ஏ மூவிங் பாடி, வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் ஏ மூவிங் பாடி. இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, மொமெண்டம் வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் மெகா பாஸ்கல் இஸ் அப்ளைட் ஆன் ஏ 50 cm இன்ட்டு 1 cm ஏரியா, கால்குலேட் தி ஃபோர்ஸ். ஓகேங்களா. இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2500 N. ஓகேங்களா. 2500 N, 2500 N. விச் ஆஃப் த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 14, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் த யூனிட் ஆஃப் எனர்ஜி நியூட்டன் மீட்டர் அண்டு வாட். ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சரு ஆப்ஷன் சி 1 N·s ஈக்குவல் டு 1 W, 1 N·s ஈக்குவல் டு 1 W. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 15, நேம் த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இன் விச் ஆஃப்டர் ஹார்டனிங் எ டூல் இட் இஸ் ரீஹீட்டட் அண்டு கூல்டு டு கெட் தி ரெக்யூர்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் தஃப்னஸ். ஓகேங்களா. இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரிங். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரிங். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அண்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் 14. ஓகேங்களா. இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 9. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மெட்டீரியல் காமன்லி யூஸ் ஃபார் மேக்கிங் ஸ்க்ரைபர். ஸ்க்ரைபர் மேக் பண்ணுறதுக்கு வந்து என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹை கார்பன் ஸ்டீல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் ஏ ஃப்ளூட்லெஸ் டேப்பர். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து டி கரெக்ட் ஆன்சர் நன் ஆஃப் தி அபோ. ஓகேங்களா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் ஏ ஃப்ளூட்லெஸ் டேப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் 120 ஆப்பிள் 70 பைனாப்பிள் அண்டு 110 மேங்கோ ஆர் தேர் இன் ஃப்ரூட் ஸ்டோர் தென் த ரேஷியோ ஆஃப் 6:15 இஸ் ஃபார் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி ஆப்பிள் டு ஆல் ஃப்ரூட்ஸ். ஆப்பிளுக்கும் ஆல் ஃப்ரூட்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் 6:15. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த ஆர்பிஎம் ஆஃப் த ஹை ஸ்பீடு ட்ரில் ஆஃப் டயமீட்டர் வந்து 20 mm டு ட்ரில் ஏ பிளேட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் வித் ஏ ரெக்கமெண்டட் கட்டிங் ஸ்பீட் ஆஃப் 31.4 m/min. ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 500 rpm. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் அண்ட் நைலான் ஆர் ஃபைபர் ரிங் இன்செட் placed in the upper part of the nut. ஓகேங்களா. அந்த நட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. 21 கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செல்ஃப் லாக்கிங் நட். செல்ஃப் லாக்கிங் நட்டில் தான் வந்து நைலான் இல்லைன்னா ஃபைபர் மாதிரி மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 22, த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஏ கிரைண்டிங் வீல் இஸ் 50C 46H 5E 18. வாட் டஸ் த லெட்டர் ஹச் இண்டிகேட்ஸ். இது கரெக்டான சைஸ் பார்த்தீங்க, கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிரேடு. ஹச்சுங்கிறது வந்து கிரேடை தான் வந்து குறிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 23, கிராஸ் ஃப்ளாட் டைமென்ஷன் ஆஃப் ஹெக்ஸகனல் ஃபோர்ஸ் இஸ் ஃபேஸிஸ் 20√3 mm. வாட் இஸ் தி மினிமம் டயமீட்டர் ஆஃப் ராட் ரெக்யூர்ட் டு மெஷின் தி ஹெக்ஸகன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 40 mm. ஓகேங்களா. ஆப்ஷன் பி 40 mm.
select the most appropriate from the following, which is the function of tap washer. Tap washer பத்தி கேக்குறாங்க. Tap washer இதுக்கு வந்து கரெக்ட்டான ஆன்சர் என்னன்னா locking the nut. Tap washer இதுக்கு யூஸ் ஆகுது locking the nut. நட்டை வந்து லாக் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா क्वेश्चन நம்பர் 25. The weight of block of steel is 62 kg and 8 கிராம் ஓகேங்களா 62 kg 8 கிராம் இது வந்து எப்படி நம்ம எழுதுறது அப்படிங்க கேக்குறாங்க ரைட் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் தி ஃபாலோயிங் 25 क्वेश्चन இதுக்கு வந்து ஆப்ஷன் சி 62.008 kg கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 26 which of the following is related to the temperature டெம்பரேச்சருக்கு ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படிங்க கேக்குறாங்க இது கரெக்ட்டான ஆன்சர் என்னன்னு பாத்து Which of the following related to the temperature? Temperature ங்கிறது வந்து எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இட் இஸ் தி மெஷர் ஆஃப் ஹீட் ஹீட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு உண்டானது தான் இது வந்து டெம்பரேச்சருங்கிறது ஹீட்னா வந்து ஹீட் வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஓகேங்களா இட் இஸ் ஏ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறது வந்து அது வந்து ஹீட்டை குறிக்கும் டெம்பரேச்சர் எதை குறிக்கும்னா இட் இஸ் ஏ மெஷர் ஆஃப் ஹீட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 27 ஒயில் மெஷரிங் தி டயமீட்டர் ஆஃப் சர்க்குலர் ராட் ஆன் தி பேரல் தி 18 மேஜர் டிவிஷன் அண்டு ஒன் மைனர் டிவிஷன் வாஸ் சீன் அண்டு ஒன் திம்பிள் 19th டிவிஷன் வாஸ் கோயின்சிடரிங் வித் ஏ டேட்டம் லைன் ஆஃப் த பேரல் வாட் இஸ் தி டயமீட்டர் ஆஃப் தி ராட் ஓகேங்களா இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 18.69 18.69 ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 28 ஐடென்டிஃபை தி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரிவேட்டிங் ஆஃப் 2+2 கீழே இருக்கிறதுல வந்து தவறான கூற்றை வந்து எழுத தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதில் ரிவேட்டிங் ஆஃப் 2+ ரெண்டு பிளேட்டை வந்து ரிவேட் பண்ணும்போது பண்ணுறதுக்கு உண்டானது ஓகேங்களா இதில் வந்து கரெக்டான தவறான ஆன்சர் இதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஃபுல்லரிங் இஸ் டன் ஆன் தி edge of the plate as well as that the rivet head ஓகேங்களா இதுதான் வந்து ராங் ஆன்சர் ஃபுல்லரிங் இஸ் டன் ஆன் தி எட்ஜ் ஆஃப் த பிளேட்ஸ் அஸ் வெல் அஸ் தட் ஆஃப் தி ரிவேட் ஹெட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 29 லோ கார்பன் ஸ்டீல் கண்டைன்ஸ் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 0.1 to 0.3% நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30 ஏ ஹைட்ரோமீட்டர் ஒர்க் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் டேஸ் ஃபில் தி பிளாங்க் வித் மோஸ்ட் அப்ராப்ரேட் ஓகேங்களா இதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பயோன்சி பிரின்சிபலில் வந்து இது வந்து கான்செப்டில் வந்து ஒர்க் ஆகுது ஓகேங்களா ஆப்ஷன் டி பயோன்சி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா which among the following is used for laying out the casting pattern and core box by pattern making okayla idu correct ana answer enna appadina option c shrink roll okayla shrink roll question number 32 identify the spanner suitable for all size of nuts in a range which has jaws with plain surfaces that open parallel with the ஹெல்ப் ஆஃப் ஏ ஸ்க்ரூ ஓகேங்களா கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் டி மங்கி ஸ்பேனர் ஓகேங்களா மங்கி ஸ்பேனர் தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 33 இன் ஏ சிசல் த கட் ப்ராக்ரெசிவ்லி இன்க்ரீசஸ் இஃப் ஓகேங்களா இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஆங்கிள் இஸ் ஹை ஆப்ஷன் ஏ கிளியர் ஆங்கிள் இஸ் கிளியரன்ஸ் ஆங்கிள் இஸ் ஹை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோ அண்டு நோ கோ ஆர் ப்ரொவைடட் ஆன் த சேம் எண்ட் இன் ஏ டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கொஸ்டின் நம்பர் 34 இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ப்ராக்ரெசிவ் கேஜ் ப்ராக்ரெசிவ் கேஜில் வந்து கோ கோவும் அண்டு நோ கோ பார்ட்டும் வந்து சேம் டைரக்ட் சேம் சைடே வந்து இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 35 த மெயின் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்னென்ன வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கலந்துருக்கும் ஓகேங்களா என்னென்ன கலவையில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ என்னென்ன இருக்குன்னா அயன் குரோமியம் ப்ளஸ் நிக்கல் ப்ளஸ் கார்பன் ஓகேங்களா அயன் குரோமியம் நிக்கல் கார்பன் இதில் வந்து மேஜர் என்னென்னா
நிக்கல் குரோமியம் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிக்கல் குரோமியம். அயன்கிறது வந்து நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிறது, கார்பன்கிறதும் கொஞ்சம் இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவஸ்டின் நம்பர் 36, விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஹையர் டெம்பரேச்சர். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹையர் டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. கலோரிமீட்ரா, ஹைட்ரோமீட்ரா, பைரோமீட்ரா, தெர்மோமீட்ரான்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஆப்ஷன் சி, பைரோமீட்ரு தான் வந்து ஹையர் டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவஸ்டின் நம்பர் 37, ஏ ஜாயிண்ட் ஹேஸ் 10 ரிவேட்ஸ் ஆஃப் 4 mm டயா ஈச், ஃபைண்ட் அவுட் த ஷியர் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 45, ஆப்ஷன் ஏ 45. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 38, குவஸ்டின் நம்பர் 38, ரேஷியோ ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்டு ஷியர் ஸ்ட்ரெயின் இஸ் கால்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஓகேங்களா, ரேஷியோ ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்டு ஷியர் ஸ்ட்ரெயின் இஸ் கால்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவஸ்டின் நம்பர் 39, நேம் த வெக்டர் குவான்டிட்டி இன் தி ஃபாலோயிங், கீழே இருக்கிறதுல வந்து வெக்டர் குவான்டிட்டி வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ மொமெண்டம். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ மொமெண்டம். குவஸ்டின் நம்பர் 40, மோஸ்ட் சூட்டபுள் மெத்தட் ஃபார் ரிமூவல் ஆஃப் ஏ டேப்பர் தட் வாஸ் ப்ரோக்கன் இன்சைட் ஏ அலுமினியம் ஜாப். ஓகேங்களா, இது கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, அனலிங் அண்டு ட்ரில்லிங் மெத்தட். ஓகேங்களா, அனலிங் அண்டு ட்ரில்லிங் மெத்தட், மோஸ்ட் சூட்டபுள் மெத்தட் ஃபார் ரிமூவல் ஆஃப் ஏ டேப் தட் வாஸ் ப்ரோக்கன் இன்சைட் ஏ அலுமினியம் ஜாப், அனலிங் அண்டு ட்ரில்லிங் மெத்தட். குவஸ்டின் நம்பர் 41, தேர் ஆர் டூ காஸ்டிங்ஸ், ஒன் வெயிட் இஸ் 5 kg அண்டு தே அதர் 500 gram கம்பேர் டு வெயிட். ஓகேங்களா, இது வந்து 5 kg 500 gram கம்பேர் பண்ணால் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர், 10:1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவஸ்டின் நம்பர் 42, டிட்டர்மைன் தி ஹைட் ஆஃப் ஏ ஸ்லிப் கேஜ் ஃபார் அன் ஆங்கிள் ஆஃப் 30 degrees யூசிங் சைன் பார் ஆஃப் 200 mm லாங். ஓகேங்களா, இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 100 mm. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவஸ்டின் நம்பர் 43, ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஒர்க் ஹோல்டிங் அக்சசரி ஆஃப் தி லேத், நேம் இட். ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் சி கேட்ச் பிளேட், ஆப்ஷன் சி கேட்ச் பிளேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவஸ்டின் நம்பர் 44, மாஸ் ஆஃப் ஸ்டீல் கியூப் இஸ் 72 kg ஆன் எர்த், இஃப் கிராவிட்டி ஆஃப் மூன் இஸ் 1/6 டைம்ஸ் ஆஃப் தி எர்த், வாட் வில் பி தி மாஸ் ஆஃப் கியூப் ஆன் மூன். ஓகேங்களா, இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 72 kg. ஓகேங்களா, சேம் தான், அதே இதுதான் வந்து மாஸ் ஆஃப் ஸ்டீல் கியூப் இன் 72 kg ஆன் எர்த்னா வந்து அங்கேயும் வந்து அதே தான் இருக்கும். ஓகேங்களா, வெயிட்னா தான் சேஞ்ச் ஆகும், வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி வரும் இல்லையா, அப்போ தான் சேஞ்ச் ஆகும், மாஸும் போது சேமாக தான் இருக்கும். வாட் இஸ் தி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குவஸ்டின் நம்பர் 45 வந்து வாட் இஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவஸ்டின் நம்பர் 46, ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஸ்டீல் பிளேட் வித் 40 mm லென்த் அண்டு 20 mm வித் இன் மீட்டர் கியூப், மீட்டர் ஸ்கொயர்ட். ஓகேங்களா, இது கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 0.08 மீட்டர் ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட் வந்து குவஸ்டின் நம்பர் 47, அண்டர் விச் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபிட் டஸ் ஏ டிரைவிங் ஃபிட் ஃபால். ஓகேங்களா, இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட், ஆப்ஷன் சி இன்டர்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து குவஸ்டின் நம்பர் 48, நேம் தி பார்ட் டு விச் தி டெப்த் பார் ஆஃப் ஏ வெர்னியர் காலிபர் இஸ் அட்டாச்சு. ஓகேங்களா, இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூவபிள் ஜா, ஆப்ஷன் சி மூவபிள் ஜா. நெக்ஸ்ட் வந்து குவஸ்டின் நம்பர் 49,
விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் காமன் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் ய பியரிங் புஷ் ஓகேங்களா? பியரிங் புஷ் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கிறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கன் மெட்டல், ஆப்ஷன் டி கன் மெட்டல். குவஸ்டின் நம்பர் 50, கவுண்டர் போர் ஆர் ப்ரொவைடட் டூ, ஓகேங்களா? இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அக்கோமடேட் சாக்கெட்ஸ் அண்டு ஸ்க்ரூ ஹெட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குவஸ்டின் நம்பர் 51, கால்குலேட் காஸ்ட் ஆஃப் 5 mm இன்ட்டு 5 mm கிராஸ் செக்ஷன் ஸ்கொயர் பார் வித் ஏ லென்த் ஆஃப் 4 meter மேட் ஆஃப் மெட்டல் வித் டென்சிட்டி வந்து 3 g/cc. யூனிட் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் இஸ் ஆர்எஸ் 1000 kg, ஓகேங்களா? இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் 300, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? குவஸ்டின் நம்பர் 52, ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஏ பிளஸ் பி இஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் 52 அண்ட் ஏ பிளஸ் பி ஈக்குவல் 24. இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவஸ்டின் நம்பர் 53, ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் ரோம்பஸ் வித் ஹேஸ் ஏ சைட் ஆஃப் 50 mm லென்த், ஓகேங்களா? இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 20 cm, ஆப்ஷன் சி 20 cm. குவஸ்டின் நம்பர் 54, செலக்ட் த டிசரபுள் ஹார்ட்னஸ் ஆஃப் ஏ ஃபைல் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஆப்ஷன், ஓகேங்களா? இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 60 HRC, ஆப்ஷன் சி 60 HRC. குவஸ்டின் நம்பர் 55, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ நேச்சுரல் அப்ரேசிவ், இதில் வந்து எது நேச்சுரல் அப்ரேசிவ் இல்லைன்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சிலிக்கன் கார்பைட், ஓகேங்களா? சிலிக்கன் கார்பைட். குவஸ்டின் நம்பர் 56, தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் ஆஃப் 2 forces பி அண்ட் கியூ ஆக்டிங் அன் ஏ சிங்கிள் பாயிண்ட் வித் அன் ஆங்கிள் டீட்டா பிட்வீன் தம் வில் பி ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர், ரூட் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq காஸ் டீட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் த மெட்டீரியல் ஃபார் மேக்கிங் தி ஸ்பிண்டில் ஆஃப் தி பெஞ்ச் வைஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு ஸ்டீல், இல்லை ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து குவஸ்டின் நம்பர் 58, இன் ஏ டைப்பிக்கல் வெர்னியர் காலிப்பர் 50 divisions ஆஃப் தி வெர்னியர் ஸ்கேல் ஆக்குப்பை 49 divisions ஆன் தி மெயின் ஸ்கேல் ஒயில் மெசரிங் தி டயமீட்டர் ஆஃப் த ராட் தி மெயின் ஸ்கேல் ரீடிங் ஷோஸ் 24 mm அண்ட் தி 20th வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சிட்ஸ் வித் தி மெயின் ஸ்கேல், வாட் இஸ் தி டயமீட்டர் ஆஃப் தி ராட்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி 24.04 mm, 24.04 mm. வாட் இஸ் த ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ 12.9 grade போல்ட் மெட்டீரியல், ஓகேங்களா? கரெக்டான ஆப்ஷன் என்னென்ன ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1080 MPa, 1080 MPa. நெக்ஸ்ட்டு குவஸ்டின் நம்பர் 60, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஏன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் லிவர், ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆர்டர் லிவருக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ப்ரோக் பெடல், ப்ரோக் பெடல் வந்து ஆன்சர்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து குவஸ்டின் நம்பர் 61, டிரைவிங் கியர் ஹேஸ் 20 teeth அண்டு இட் ரொட்டேட்ஸ் வித் 100 rpm, கால்குலேட் த ட்ரிவன் கியர் ஸ்பீட் ஹேவிங் 40 teeth, ஓகேங்களா? இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 50 rpm, 50 rpm. குவஸ்டின் நம்பர் 62, ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் ஏ பெரிமீட்டர் ஆஃப் 12 meter அண்ட் ஏ ஹைபோட்டன்ஸ் ஆஃப் 5 meter, ஓகேங்களா? இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6 square meter, ஓகேங்களா? 6 square meter. குவஸ்டின் நம்பர் 63, செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் கட்டிங் ஆங்கிள் ஆஃப் ஏ சிசல் ஆஃப் ஷிப்பிங் மைல்டு ஸ்டீல், இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 55 degree. நெக்ஸ்ட் வந்து குவஸ்டின் நம்பர் 64, தி அலாய் ஜெர்மன் சில்வரோட அலாய் என்னன்னு கேட்குறாங்க, காப்பர், ஓகேங்களா? காப்பர் ஜிங்க் நிக்கல், ஓகேங்களா? இது கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜிங்க் அண்டு நிக்கல்.
क्वेश्चन नंबर 65, नेम द पार्ट ऑफ द माइक्रोमीटर दट हेल्प इन मेंटेनिंग यूनिफॉर्म प्रेशर ऑन दि जॉब ड्यूरिंग मेजरिंग. இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரேச்சட் ஸ்டாப். ஆப்ஷன் ஏ ரேச்சட் ஸ்டாப். த ரேஞ்ச் ஆஃப் எ ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் இஸ் அபவுட். த ரேஞ்ச் ஆஃப் ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் இஸ் அபவுட் 0. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.35 mm டு 5 mm. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 67, வாட் இஸ் தி தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எ ஐடியல் ஹீட் இன்சுலேட்டர். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 68, செலக்ட் த க்ளோசஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் 3/4 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு டேஷ் கிலோவாட். ஓகேங்களா, இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 0.5593. ஓகேங்களா, 0.5593 கிலோவாட். கொஸ்டின் நம்பர் 69, விச் ஸ்க்ராப்பர் இஸ் யூஸ்டு டு ஃபினிஷ் ஹோல்ஸ் ஆஃப் ஸ்மால் டயமீட்டர். ஓகேங்களா, இது வந்து என்ன ஆப்ஷன் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹூக் ஸ்க்ராப்பர். ஆப்ஷன் ஏ ஹூக் ஸ்க்ராப்பர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 70, தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் சப்ஸ்டன்ஸ் த்ரூ 1 degree Celsius இஸ் கால்ட் அஸ் த டேஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ ஸ்பெசிஃபிக் ஹீட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி யூனிட் நியூட்டன் மீட்டர் அண்ட் ஜூல். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1 newton meter ஈக்குவல் டு 1 joule. ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஐடென்டிஃபை தி ஃபங்க்ஷன் ஆஃப் எ டேப்பர் ஸ்கொயர் ட்ரிஃப்ட் இஸ். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர், ட்ராயிங் எ ப்ரோக்கன் ஸ்டட் ஸ்க்ரூ ஃப்ரம் தி ஒர்க். ஓகேங்களா, ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 73, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோலிங் காண்டாக்ட் பேரிங். ஓகேங்களா, இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ ஆன்டிஃப்ரிக்ஷன் பேரிங். ஓகேங்களா, ஆன்டிஃப்ரிக்ஷன் பேரிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 74, ஏ ஹோல் அண்ட் சாஃப்ட் காம்பினேஷன் ஹேஸ் ஏ 20H7G6 ஃபிட் ஃபார் 20H7 டிவியேஷன் ஆர் 0 to +21 micron அண்டு ஆஃப் அண்ட் ஃபார் 20G6 deviation of -7 to -20 micron, find the maximum clearance between hole and the shaft. ஓகேங்களா, இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 41 micron. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 75, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்டு வேல்யூ இஸ் நவுன் அஸ் எரர் ஆஃப் மெஷர்மெண்ட். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்டு வேல்யூ இஸ் நவுன் அஸ் எரர் ஆஃப் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு 76, தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி சிலிண்டர் லைன். ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, அட் ஏ பாயிண்ட் ஆன் தி சென்டர் ஆக்சிஸ். சிலிண்டரோட சிசி கேட்குறாங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஜி. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் தி பாயிண்ட் ஆன் தி சென்டர் ஆஃப் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 77, விச் ஆர் தி காமன்லி அவைலபிள் கிரேடு ஆஃப் வி பிளாக். ஓகேங்களா, இது வந்து எந்த இதில் அவைலபிளாக இருக்குன்னு கேட்குறாங்க கிரேடு. ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 78, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ மெட்டீரியல். ஓகேங்களா, இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரோசன் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, கரோசன் ரெசிஸ்டன்ட். கொஸ்டின் நம்பர் 78, கரோசன் ரெசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 79, ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் எ ஹேண்ட் டேப் விச் கெட்ஸ் அசம்பிள்டு டு த டேப் ரிஞ்ச்
ஃபார் த்ரெட் கட்டிங். ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டேங்க். ஆப்ஷன் ஏ வந்து டேங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இன் ஏ சர்க்கிள் தி கிரீக் லெட்டர் பை இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் தி ரேஷியோ ஆஃப். ஓகேங்களா, சர்க்கம்ஃபரன்ஸ் பை டயமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் பை டயமீட்டர் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர்.